நடிகர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஸ்க்ரீன் ரைட்டர் அப்படி பல முகங்களை கொண்டு அனைத்து துறைகளிலும் பல்வேறு சாதனைகளை செஞ்சுக்கிட்டு வராருங்க நம்ம எஸ் ஜே சூர்யா. இவரோட முழு பெயர் எஸ் ஜஸ்டின் செல்வராஜ். ஆனால் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இவரோட ஸ்டேஜ் நேம் வந்து எஸ் ஜே சூர்யா தாங்க. மற்ற நடிகர்களை காட்டிலும் இவரோட நடிப்பு ரொம்பவே வித்தியாசமானதாங்க சொல்லணும். இவரோட யதார்த்தமான காமெடிகள் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையுமே ரசிக்கப்பட்டு தாங்க வருது. இப்படி பல புகழுக்கு சொந்தமான இவரோட வாழ்க்கையில் திருமணம் நடக்க போதுங்க. ஆனால் இவரோட திருமணத்தை பற்றி இவர்கிட்ட கேட்கும்போது நான் முரட்டு சிங்கலாக தான் இருக்க ஆசைப்படுறேன், ஆனால் என்னோட குடும்பத்தில் திருமணத்துக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இவருக்கு திருமணம் நடக்க போகிற விஷயம் மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ரொம்பவே சந்தோஷத்தை உண்டாக்குதுந்தாங்க சொல்லணும். வாங்க இவரோட திருமணம் எப்போ நடக்க போதுன்னோ அதை பற்றின முழு விவரங்களையும் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ் ஜே சூர்யா தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக சாதிக்க வேண்டும் அப்படின்னு தான் உள்ளே வந்தாராம். ஆனால் அவருக்கு முதல்ல படத்தை இயக்கிற வாய்ப்பு தான் கிடைச்சிதான். ஆனால் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் தவற விடலை. முதல் வாய்ப்பையே மிகப்பெரிய அளவில் சாதனையாக மாற்றினார். இவர் முதல் படத்திலேயே தல அஜித்தோட வாலி படத்தை இயக்கி மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால இவருக்கு அடுத்தடுத்து நிறைய படங்களை இயக்கிற வாய்ப்பு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தளபதி விஜயை வச்சு குஷி அப்படின்ற படத்தை இயக்கி தமிழ் சினிமாவையே தான் பக்கம் திரும்ப வச்சாரு நம்ம எஸ் ஜே சூர்யா. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு தான் சொல்லணும். தல அஜித்துக்கும் தளபதி விஜய்க்கும் முதல் இரண்டு படங்கள் நிறைய தோல்வியில் தான் போய் முடிஞ்சது. ஆனால் எஸ் ஜே சூர்யா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு இயக்குனதுக்கு பின்னாடி இவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகளை நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். நிறைய படங்களை இயக்கிட்டு இருந்த எஸ் ஜே சூர்யா கொஞ்ச நாள்லேயே நடிக்கவும் ஆசைப்படுறாரு. இவர் நியூ, கல்வனின் காதலி, இசை, வியாபாரி, திருமகன் போன்ற பல படங்களில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஆனால் இந்த பட வரிசைகளில் நியூ தவிர மற்ற அனைத்து படங்களும் பெரும் தோல்வியை தான் சந்திச்சதுன்னு சொல்லணும். இவர் ஒரு சில படங்களுக்கு அப்புறம் நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டு இருந்ததுனால சினிமாவை விட்டு கொஞ்ச நாள் விலகியே இருந்தார். அதுக்கப்புறம் மீண்டும் இவர் சினிமாக்குள்ளே நடிக்க வரும்போது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் இறைவி படத்தில் இவருக்கு இயக்குனர் வேடத்தில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் இவரோட நடிப்பு ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்தது. இதனால் இவர் அடுத்தடுத்து மெர்சல், ஸ்பைடர் போன்ற படங்களில் வில்லனாக நடித்து தன்னோட திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த வெற்றிகளை தொடர்ந்து இவர் மறுபடியும் ஹீரோவாக நடிக்க முயற்சி செஞ்சார். அப்படி இவருக்கு ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கிடைச்ச படம் தான் மான்ஸ்டர். இந்த படம் மூலமாக இவருக்கு குழந்தைகள் மத்தியில் நிறைய ரசிகர் பட்டாளமே உண்டாக்கிச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மான்ஸ்டர் படத்தோட வித்தியாசமான கதையினாலும் இவரோட வித்தியாசமான நடிப்பினாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு தான் சொல்லணும். இவரோட காமெடியான நடிப்பில் வெற்றி அடைஞ்ச இந்த படத்தினால இவருக்கு அடுத்தடுத்து நிறைய படங்களை நடிக்க வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இவர் இப்போது ரீசெண்டாக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் 50 வயதாகியும் இன்னும் திருமணம் செஞ்சுக்காமல் இருக்க எஸ் ஜே சூர்யாவிடம் ஏன் இன்னும் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் ஜே சூர்யாவும் நான் முரட்டு சிங்கலாக தான் இருக்க ஆசைப்படுறேன், நான் சினிமா துறையில் இன்னும் நிறையவே சாதிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, திருமணம் செஞ்சுக்கிட்டா என்னோட சினிமா கொள்கைக்கு அது தடையாக இருக்கும் அப்படின்றதுனால தான் எனக்கு திருமணத்தின் மீது ஆசையே இல்லை அப்படின்னு எஸ் ஜே சூர்யா சொல்லியிருக்காரு. ஆனால் என்னோட குடும்பத்தில் என்னோட திருமணத்தை பற்றின நிறைய விஷயங்களை அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போது திருமணத்துக்கான முயற்சிகளும் என்னோட வீட்டில் எடுத்துட்ருக்காங்க, ஆனால் எனக்கு திருமணத்தில் ஈடுபாடே இல்லை அப்படின்னு எஸ் ஜே சூர்யா தன்னோட கருத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. எஸ் ஜே சூர்யாவுக்கு திருமணம் ஆக போகுது அப்படின்ற விஷயம் அவங்களோட ரசிகர்கள் மத்தியில் நிறையவே சந்தோஷத்தை உண்டாக்குதுன்னு தான் சொல்லணும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.